ஹே ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஆர்ஜே தரணி. இது நம்ம சேலம் டாக்கீஸ். சேலம் டாக்கீஸில் நாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, அப்படியே ஃபேஸ்புக்கில் ஒரு விஷயத்தை சுவாரஸ்யமாக பார்த்துட்ருந்தேன். யார் யார் என்ன போஸ்ட்லாம் போட்டிருக்காங்க, விவேகம் படத்துக்கு என்ன மாதிரி ரிவ்யூஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சது, நாளைக்கு 200 ரூபா நோட்டு ரிலீஸ் ஆகுதாமே. போன நவம்பர் 8ஆம் தேதி நைட்டு 8:30 பெரிய ஆப் அடிச்சிங்க, அதாவது 1000 ரூபா நோட்டு 500 ரூபா நோட்டு செல்லாது அப்படின்னு சொன்னேன். இந்த தமிழகம், இந்தியா, நம்ம மோடி அவர்கள் திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் இன்றைக்கி வந்து நாளைக்கு 200 ரூபா நோட்டு அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு இன்றைக்கி கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாங்க. ஆனால் இது ஜூன் ஜூலையிலேயே சொல்லிக்கிட்டாங்க 200 ரூபா நோட்டு வரப்போகுது அப்படின்னு. அதோடு சேர்ந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, 200 ரூபா நோட்டு வரது மட்டும் இல்லாமல் 2000 ரூபாயை பிளாக் பண்ண போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ளே அந்த கொஞ்சம் காசை சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கும் பெருசாக ஆப் அடிச்சிங்க. சரி பரவாயில்ல, இந்த 200 ரூபா நோட்டு வந்துருச்சு. அந்த 200 ரூபா நோட்டுக்கான ஒரு சில ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் 200 ரூபா நோட்டு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ட்ரக்சர்லாம் நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பல வெப்சைட்டில் போயிட்டு அப்படியே தேடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். நான் வந்து அதெல்லாம் சொல்ல போகிறேன். சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்மளுடைய சேலம் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப குறைவான சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு லைக் பட்டனில் லைக் கொடுக்க போகிறீங்க. லைக் கொடுத்ததுக்கப்புறம் ஷேர் பண்ண போகிறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம், பாரு என்னோட ஃப்ரெண்ட் இது மாதிரி ஷோலாம் பண்ணியிருக்கான், டே தயவு செய்து லைக் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, ஆர்டர் பண்ணாலும் பரவாயில்ல. இதில் இன்னும் நல்ல பசங்களாக இருக்காங்க, என் மேலே ரொம்ப பாசம் வச்சுருந்தீங்களாம், ஃபோனை கூட அப்படின்னு சொல்லி வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸோட ஃபோனை வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு பெரிய தேங்க்ஸ். இதெல்லாம் இல்லாமல் நிஜமாலுமே ப்ரோக்ராம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணுற உங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பற்றி ரொம்ப நேரம் பேசுகிற இல்லையா, அதெல்லாம் விட்டுட்டு நம்ம இந்த 200 ரூபா நோட்டுக்குள்ளே வருவோம். இந்த 200 ரூபா நோட்டு நாளைக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது, அதாவது வந்து 25 ஆகஸ்ட் 2017 அன்னைக்கு தான் வந்து இந்த 200 ரூபா நோட்டு ரிலீஸ் ஆகுது. எப்பயுமே ஒரு நோட்டு ரிலீஸ் ஆனாலும் பரவாயில்ல, அதில் இந்த சிக்னேச்சர் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த சிக்னேச்சர் யார் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் உர்ஜித் ஆர் பட்டேல் அப்படிங்கிறவர் தான் நம்ம கவர்னர் வந்து சைன் பண்ணியிருக்காரு அந்த நோட்டில். இந்த நோட்டுக்கான, இந்த 200 ரூபா நோட்டுக்கான கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைட் எல்லோ கலரில் தான் இந்த நோட்டு இருக்குது. அதே மாதிரி காந்திஜியோட ஃபோட்டோ வந்து சென்டரில் இருக்குது இந்த நோட். எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட் போர்ட்ரேட்டில் தான் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து காந்திஜியோட ஃபோட்டோ வந்து சென்டரில் இருக்குது. இந்த 200 வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைட் டாப்லேயும் ரைட் சைடு கார்னர்லேயுமே வந்து 200 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அதுலேயும் அப்படியே டிசைன்டாக வந்திருக்கு. அந்த வார்த்தையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த ஃபாண்ட்டில் வந்திருக்கு இந்த 200 காந்தி இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த வாட்டர் மார்க் அப்படியே ப்ளரில் வரும் இல்லைங்களா, அப்படியே ரொம்ப லைட்டாக தெரியும் இல்லைங்களா, அது மாதிரியெல்லாம் தெரியுது. அதே மாதிரி இந்த சீரியல் நம்பர் இருக்கு இல்லையா, இந்த சீரியல் நம்பர் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சின்ன லெட்டர்லேருந்து அப்படியே பெரிய லெட்டருக்கு போகும். அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி ஜூம் ஆகி போகிற மாதிரி அப்படி அழகாக காமிச்சிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைடு டாப்லேயும் ரைட் சைடு கார்னர்லேயுமே வந்திருக்கு. நம்ம இந்த கலர்னோட் அடிக்கும்போது கரெக்டாக பார்த்துட்டுக்கிறீங்க ஓகேவா, இதெல்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, எப்படி நம்மளுங்கெல்லாம் சூப்பராக பார்த்து தான் அடிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் எப்பயுமே இந்த நோட்டில் வந்து எந்த வருஷம் அடிச்சது அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த காசெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பசங்க சேர்த்து வச்சிருப்பாங்க, 2000, 2001, 2003 அப்படின்னு சொல்லி வருஷம் வகையாக சேர்த்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இந்த 200 ரூபா நோட்டு 2007 தான் அடிக்க போகிறாங்க, 2017 தான் அடிக்க போகிறாங்க இல்லையா, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே அப்படியே வந்து லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நோட்டுக்குன்னு ஒரு சைஸ் இருக்கும். நம்ம அப்படியே ஏடிஎம்மில் போய் சுரக்கு சுரக்குன்னு அப்படின்னு அமௌண்ட் எடுத்துகிட்டு வரோம் இல்லையா, அந்த அமௌண்ட் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு வந்து நானும் சொல்லிடுறேன். அந்த நோட் எப்படி வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் ஒரு சைஸ் இருக்கும். இப்போ வந்து ஒரு 1000 ரூபா நோட்டுக்கு அப்படின்னா ஒரு சைஸ் இருக்கும், 2000 ரூபா நோட்டு, 500 ரூபா நோட்டு அப்படின்னா அதுக்கு ஒவ்வொரு சைஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த 200 ரூபா நோட்டுக்கான சைஸை நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எப்படி டிசைன் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 66 mm × 146 mm இதுக்கு தான் வந்து நம்மளது வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த சைஸை தான் நம்மளுக்கு நோட்டில் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, 200 ரூபா நோட்டு வந்துருச்சு. அந்த 200 ரூபான நோட்டுக்கான இதுதான் வந்து ஹைலைட்டான விஷயங்களை நாம் சொல்லியாச்சு. சொன்னதுக்கப்புறம் இந்த 200 ரூபா நோட்டு மக்களுக்கு கிடைக்கிறது எப்படியும் வந்து 2018 தான் கிடைக்கும். ஏன்னா நம்ம ஊரில் இருக்க எப்படின்னு டெல்லியில் தான் ரிலீஸ் பண்ணி அது இந்தியாவுக்கு வந்து, இந்தியாவில் இருக்க நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர்கள், மாண்புமிகு தொழிலதிபர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து போதுண்டா இந்த 200 ரூபா நோட்டு சேமித்தது போதும் அப்படின்னு சொல்லும்போது தான் அப்படியே நம்ம கைக்கு வரும் இல்லைங்களா. ஸோ அப்போ வரும்போது நம்ம அந்த 200 ரூபா நோட்டை பார்த்துக்கலாம், யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் காட்டுவாங்க 200 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக இனிமேல் 2000 ரூபாய்க்கெல்லாம் சில்லற கிடைக்கும்னு நினைக்கிறேன். முன்னாலாம் 100 ரூபா நோட்டு 500 ரூபா நோட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கெல்லாம் அப்படியே அவங்க வீட்டில் பொண்ணு கேட்ட மாதிரி அப்படியே முறைச்சி பார்த்துருப்பாங்க. அதனால் இனிமேல் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சில்லற கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த நம்பிக்கையெல்லாம் போக முக்கியமான எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆல்ரெடி சொல்லிட்டாங்க 2000 ரூபா நோட்டு பிளாக் பண்ணுறோன்னு. இந்த 200 ரூபா நோட்டை வேறையாக இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, 2000 ரூபாய் பிளாக் ஆகுமா?
தெரியலையேப்பா, 2000 ரூபாய் பிளாக் ஆகுதா, 100 ரூபாய் பிளாக் ஆக போதா, எது ஆக போகுதுன்னு தெரியல. சத்தியமாக இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்குது அப்படிங்கிறது வந்து என்னோடய நம்பிக்கை. ஓகே, இதுதான் இன்றைக்கி நம்ம ஷோவில் வந்து 200 ரூபாய் நோட்டை பற்றி சொல்லியாச்சு. ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஷோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுறீங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஷோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுவரையிலும் என்னுடைய நிகழ்ச்சியை அமைதியாகவும் சுவாரஸ்யமாக கேட்டவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிவிட்டு, இப்போ நான் எங்கே சியூ டாட்டாவை பை சொல்லிட்டு கிளம்புறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆர்ஜே தரணி. ஸோ டாட்டா சொல்ல சலம் டாக்கிஸை மறக்காமல் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேவா, டாட்டா, பாய் பாய்.